வணக்கம் நண்பர்களே, தங்க தமிழச்சி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பொதுவாக பார்கடலில் பள்ளி கொண்டிருப்பது போன்ற விஷ்ணு சிலைகளையும் படங்களையும் நாம் பார்த்திருப்போம். ஆனால் மனிதர்களைப் போல் மல்லாக படுத்து கொண்டு கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுகளாக நீரில் மிதந்து கொண்டிருக்கும் ஒரு அதிசய விஷ்ணு சிலையை பற்றியும், அந்த சிலை எங்கு உள்ளது, அந்த கோயிலின் தல வரலாறு என்ன, இப்படி பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நேபாள் தலைநகர் காட்மாண்டுவில் இருந்து கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிவபுரி மலை. இந்த மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான கோவில்தான் புத்தானிகந்தா கோவில். இந்த கோவிலில் உள்ள விஷ்ணு சிலை ஆதிசேஷன் மேல் படுத்து கொண்டிருப்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன ஆச்சரியம் என்றால், கிட்டத்தட்ட 14 அடி உயரத்தில் மிகவும் பிரம்மாண்டமான ஒரே கல்லால் செய்யப்பட்ட இந்த சிலை எப்படி இவ்வளவு வருடங்களாக நீரில் மிதந்தபடியே உள்ளது என்பது இன்று வரை ஆராய்ச்சியாளர்களுக்கு புரியாத புதிராகவே உள்ளது. ஆதிசேஷன் தன் உடம்பை முறுக்கி வளைத்திருப்பது போலவும், பகவான் விஷ்ணு தன்னுடைய ஒரு காலை மற்றொரு கால் மேல் போட்டு படுத்து கொண்டு ஓய்வெடுப்பது போலவும் இந்த சிலை உள்ளது. இந்த கோயிலின் பெயரான புனித காந்தாவிற்கு பழைய நீல தொண்டை என்பதுதான் பொருள். நீல தொண்டை என்பது சிவபெருமானை குறிக்கும் சொல் என்பது நாம் அறிந்ததே. அந்த கோவிலின் புராண கதைப்படி, தேவர்களும் அசுரர்களும் பார்கடலை கடைந்தபோது அதிலிருந்து வந்த விஷத்தை சிவன் அருந்தினார். அதன் விளைவாக அவரது தொண்டை கடுமையாக எரிய துவங்கியது. அதனால் அவர் தனது திரிசூலத்தை சிவபுரி மலையின் அடிவாரத்தில் குத்தி அங்கு ஒரு குளத்தை உண்டாக்கி அதில் இருந்து நீரை அருந்தி தன்னுடைய தொண்டை எரிச்சலை போக்கிக் கொண்டார் என்று கூறப்படுகிறது. சிவனால் உருவாக்கப்பட்ட அந்த குளத்தில் தற்போதும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாகவும், காலப்போக்கில் அது விஷ்ணு கோவிலாய் மாறி ஒரு பிரம்மாண்ட விஷ்ணு சிலை அங்கு உருவாக்கப்பட்டதாகவும் உள்ளூர்வாசிகள் கூறுகின்றனர். 7ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட விஷ்ணு குப்தா என்ற மன்னன்தான் பிரம்மாண்ட விஷ்ணு சிலையை இங்கு நிறுவியதாக வரலாறு கூறுகிறது. சிவன் அங்கு ஏரியை உண்டாக்கியதை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் அங்கு சிவனுக்கு ஒரு திருவிழா நடைபெறுகிறது. அச்சமயத்தில் ஏரியின் நீரின் கீழ் சிவனின் சாய்ந்த உருவம் காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். சிவனுக்கு ஒரு திருவிழா இருப்பதைப் போல வருடந்தோறும் கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி இங்கு விஷ்ணுவிற்கு ஒரு மிகப்பெரிய விழா கொண்டாடப்படுகிறது. அந்த சமயத்தில் பகவான் விஷ்ணு தன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து எழுந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாக ஒரு நம்பிக்கையும் உண்டு. நேபாளம் இந்து மன்னர் ஆட்சியில் கீழ் இருந்தவரை ஒரு இந்து மன்னர் கூட இந்த கோயிலுக்கு சென்றதில்லை. காரணம், இந்த கோயிலுக்கு சென்றால் மன்னர்கள் இறந்து விடுவார்கள் என்பது அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது. இப்படி பல நம்பிக்கைகளும் சட்டங்களும் சம்பிரதாயங்களும் நிறைந்த இந்த கோவிலில் உள்ள விஷ்ணு சிலை இன்று வரை எப்படி நீரில் மிதந்து கொண்டே இருக்கிறது என்பது விஞ்ஞானிகளுக்கு ஆச்சரியம்தான். இங்குள்ள சிலை நீரில் மிதந்த வண்ணம் இருந்தாலும் அதற்கான அர்ச்சனைகளும் அபிஷேகங்களும் தினமும் நடந்த வண்ணமே இருக்கின்றன. இந்த பதிவில் 1400 ஆண்டுகளாக விஷ்ணு சிலை மிதந்து கொண்டே இருக்கிறது என்பதை தெளிவாக பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தங்க தமிழச்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திப்போம். நன்றி. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.